ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எந்த பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிசர்ஸ் இருக்கும், நிறைய சிசர்ஸ் வந்து இந்த மாதிரி பழசாகி துரும்பிடிச்சிருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஷார்ப்னஸ் இல்லாதனால. ஸோ பழசாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிசர் இருந்துச்சுன்னா அதை நம்ம பழையபடி நல்லா வந்து க்ளீன் பண்ணி ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த உப்பும் கோல்கேட் பேஸ்ட்டும் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் பாருங்கள், அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து அந்த சிசரில், நீங்கள் சிசருக்கு தான் இந்த டிப் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற நைஃபு சிசர் இந்த மாதிரி எந்த டூல்ஸாக இருந்தாலும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் பண்ணும்போது அந்த சிசர் வந்து நல்லா வந்து ஷார்ப் ஆகும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு இந்த மாதிரி துருப்பிடிச்சி போயிருக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க அந்த சிசர், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும், நல்லா வந்து வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி கேரட் அந்த காயெலாம் சீவறதுக்கு இந்த மாதிரி கிரேட்டர் வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ப்னஸ் கம்மியாயிரும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம எப்படி எந்த பொசிஷனில் வந்து கேரட் சீவோமோ அந்த பொசிஷனில் இந்த உப்பு பேஸ்ட்டை தொட்டு இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அது நல்லா உங்களுக்கு ஷார்ப்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து ஏதாவது அழுக்குலாம் போய் பூந்துருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆயிரும். இப்போ ரெண்டுமே நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதனால் உங்களுக்கு நல்லா ஷார்ப்பும் ஆகும், அதே சமயத்தில் நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணியும் எடுத்துடலாம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சிசர் வந்து ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு துரு பிடிச்சா அழுக்காக இருந்ததுன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம தோசை சுட்டதுக்கப்புறம் அந்த கல் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சூடாக தான் இருக்கும், அதை வந்து எப்படி நம்ம வேறு விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணியெலாம் வந்து இந்த மாதிரி சூடாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கும். இது தண்ணி மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது குழம்பு அந்த மாதிரி சூடு பண்ணணுன்னா கூட நீங்கள் இந்த தோசை தவாவை யூஸ் பண்ணி நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். த்ரீ தோசைக்கல்லில் இந்த மாதிரி துணியோ இல்லை டவலை வந்து ரெண்டாக இந்த மாதிரி மடித்து தோசைக்கல்லில் வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு வந்து இந்த துணி வந்து நல்லா வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதை வந்து பார்த்து உங்கள் ஸ்கின்ல வந்து வைங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு எங்கேயாவது ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது, நெக் பெயின் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி வைக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் கிடைக்கும். ஸோ வேஸ்ட்டாக போகிற ஈட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இந்த கையில் இந்த ஜாயின்ஸ் கிட்டலாம் வந்து பயங்கரமான பெயின் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி டவல் இல்லைனா பழைய துணியை வந்து சின்னதாக மடித்து நீங்கள் வச்சு பாருங்கள், நல்லா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ரிலீஃப் வந்து கொடுக்கும். இங்கே தோசையோ சப்பாத்தியோ சுட்டதுக்கப்புறம் அந்த தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் ரொம்பவே சூடாக இருக்கும், அந்த தோசைக்கல்லை வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி சூடு பண்ணுறதுக்கு இல்லை குழம்பு சூடு பண்ணுறதுக்கு ஏதாவது சூடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப்புக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஸ்டீலில் இருக்கும், அதை வந்து நம்ம லஞ்ச் போட்டு எடுத்துகிட்டு போவோம். சில டைம் வந்து நல்லா டைட்டாக இருக்கும், அது நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினச்சோன்னா ஓப்பன் பண்ணவே முடியாது, அப்படியே ஓப்பன் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கிற சாப்பாடோ ஏதாவது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கும். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க, எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதோட மவுத் ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அதோட மூடிலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது குழம்பு எடுத்துகிட்டு போகிற டப்பாவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பெரிய பெரிய தூக்கெலாம் வச்சுருப்போம், அந்த தூக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பண்ணிடலாம், அது ஓப்பன் பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு கூட நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மூடுனா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அதில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சமைச்சிக்கிட்டே இருப்போம், எப்போயாவது ஒரு வாட்டியும் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணுவோம். டெய்லி வந்து ஒரு ஸ்ப்ரே ரெடி பண்ணி வச்சுருப்போம், இல்லை கடையிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்ப்ரே வாங்கி நம்ம அதை வந்து வாஷ் பண்ணுவோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேஸ் ஸ்டவ், உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப், டைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சாப்பாடு சமைச்சு குழம்பு வச்சு அந்த கேஸ் ஸ்டவ் மேலே எல்லாம் விழுந்து பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதை எல்லாமே வந்து இந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டே ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும்தான் வந்து பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய கோல்கேட் பேஸ்ட். இதை நல்லா கலக்கிக்கோங்க, அப்போ தான் வந்து அது தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகும். இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் கேப்பில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்ப்ரே இருந்தால் போதும், உங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கிற எண்ணெய் பிசுக்கள்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு மல்டிபர்பஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வில் பாருங்கள், சாதம் பொங்கி விழுந்து பிசு பிசுன்னு இருக்குது, எண்ணெய் பிசுக்கு இருக்கும். மெயினாக வந்து நம்ம நான்வெஜ்லாம் சமைச்சதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ்வில் ஃபுல்லாக வந்து எண்ணெய் பிசுக்காகவும் ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில், கிச்சன் கவுண்டர் டாப்பில், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டவலை வச்சு நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல இருந்த அழுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிரும். நீங்கள் எந்த ஒரு தண்ணி ஊற்றியுமே நீங்கள் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி கூட நீங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல ஸ்டவ் சமைச்சதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணாலே போதும். ஸோ அந்த பர்னரை நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல, வெறும் கோல்கேட் பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் இதே மெத்தட் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கவுண்டர் டாப்பில் பாருங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் லைட்டாக தொடச்சி விட்டாலே போதும், நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.